குட் மார்னிங் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்பர்ஸ் ஃப்ரம் 20,000 தௌசண்ட் டு Numbers ஒன் தௌசண்ட் நம்பர்ஸ் முன்னாடி ஒரு குட்டி கதை பார்ப்போம் ஒரு ஊர்ல ஒரு குட்டி பையன் இருந்தானா அவன் பேரு ரக்ஷன் இவன் தான் அந்த குட்டி பையன் அவன் பேர் என்ன ரக்ஷன் அவனுக்கு ரொம்ப கோவம் வருமா ஒரு நாள் ரக்ஷனோட ஃபாதர் அவங்கிட்ட பேக் ஆஃப் நெயில்ஸையும் ஹேமரையும் கொடுத்தாராம் நெயில்ஸ்னா என்ன அப்படின்னா நெயில்ஸ்னா ஆணி என் ஏஐஎல்எஸ் நெயில்ஸ்னா என்னன்னா ஆணி இதோ இதுதான் அந்த நெயில்ஸ் இதுதான் ஆணி சொல்லுவாங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல நெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெயில்ஸையும் ஹாமரையும் கொடுத்தாராம் ஹெச்இ ஹெச்ஏ ஹெச்ஏ எம்எம்இஆர் ஹேமர் ஹேமர்னா என்னன்னா சுத்தி என்ன கொடுத்தாரு ரக்ஷனோட டாடி அவங்க கிட்ட பேக் ஆஃப் நெயில்ஸையும் ஹேமரையும் கொடுத்தாராம் கொடுத்துட்டு எப்பெல்லாம் உனக்கு கோவம் வருதோ அப்ப எல்லாம் ஒரு நெயில் எடுத்து பேக்யார்டில் இருக்க ஃபென்ஸ்ல அடி அப்படின்னு சொன்னாராம் ஒரு நெயில் எடுத்து பேக்யார்டில் இருக்க அடி அப்படின்னு சொன்னாராம் பேக்யார்ட்னா என்னென்னா வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் ஓகே பிஏசிகே பேக் பேக்யார்ட் பேக்யார்ட்னா என்ன வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டம் என்ன வேலி அவங்க அப்பா என்ன சொன்னாரு எப்போல்லாம் உனக்கு கோவம் வருதோ அப்போ எல்லாம் ஒரு நெயில் எடுத்து பேக்யார்டில் இருக்க ஃபென்ஸ்ல அடி அப்படின்னு சொன்னார் ஒரு ஆணியை எடுத்து வீட்டுக்கு பின்னாடி உள்ள தோட்டத்தில் இருக்க வேலியில் அடி அப்படின்னு சொல்லியிருக்காரு இதோ இங்கே பாருங்க ரக்ஷன் அடிக்கிறான்ல இதுதான் பேக்யார்ட் இது என்ன ஃபென்ஸ் வேலி இது ரக்ஷன் இது ஹேமர் இது நெயில்ஸ் ஆணி இது சுத்தி இது ஆணி ஓகே இந்த மாதிரி அடிக்கிறானா ரக்ஷன் கொஞ்ச நாள்ல ரக்ஷன் நிறைய நெயில்ஸ அடிச்சிட்டானா எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் என்ன பண்ணானா அவங்க அப்பா சொன்ன மாதிரி ஆணிய அடிச்சானா ரக்ஷனோட ட டேடி தந்த நெயில்ஸ்ல பாதி நெயில்ஸ் காலி ஆயிடுச்சான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான் ரக்ஷன் பென்ஸ்ல அடிச்சிட்டான் கோவம் வரும் போதெல்லாம் அப்புறம் சில வாரத்துல அவன் கோவம் கோவப்படுறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டானா நெயில்ஸில் நெயில்ஸ் வென்ஸில் அடிக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துச்சான் என்ன குறைஞ்சிட்டே வந்துச்சு அவன் கோவப்படுறதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துச்சு நெயில்ஸ் வென்ஸில் அடிக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நாளில் அவன் கோவப்படுறத சுத்தமாக நிறுத்திட்டானான் ரொம்ப கைண்டாக அமைதியாக பேச ஆரம்பிச்சிட்டானான் என்ன பண்ணிட்டான் கோவப்படுறத சுத்தமாக நிறுத்திட்டான் ரொம்ப கைண்டாக அமைதியாக பேச ஆரம்பிச்சிட்டானா இப்போ நீ எப்பெல்லாம் கோவப்படாமல் இருக்கியோ அப்பெல்லாம் நீ ஒவ்வொரு நெயிலாக ஃபென்ஸில் இருந்து ரிமூவ் பண்ணு எடு ரிமூவ்னா எடுத்துரு அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாராம் ரக்ஷனோட டாடி சொன்னாராம் முன்னாடி என்ன சொன்னார் எப்போல்லாம் கோவப்படுறியோ அப்போல்லாம் ஒவ்வொரு நெயில் எடுத்து ஃபென்ஸில் அடி அப்படின்னு சொன்னார் ஒவ்வொரு ஆணியை எடுத்து வேலியில அடி அப்படின்னு சொன்னாரு இப்ப என்ன சொன்னாரு நீ எப்பெல்லாம் கோவப்படாம இருக்கியோ அப்போலாம் நீ அடிச்ச ஆணிய ஒவ்வொன்னா ரிமூவ் பண்ணு அப்படின்னு ரக்ஷனோட டாடி சொன்னாராம் அப்புறம் ஒரு நாள் ரக்ஷன் பென்ஸ்ல இருந்த லாஸ்ட் நெய்ல ரிமூவ் பண்ணானாம் லாஸ்ட் ஆணி அதுதான் அதையும் ரிமூவ் பண்ணானா அப்புறம் ரக்ஷனோட டாடி அவன்கிட்ட வந்து நீ அந்த ஃபென்ஸ்ல இருக்க ஹோல பாத்தியா நீ இனிமே அந்த ஃபென்ஸை பழைய மாதிரி மாற்ற முடியாது பெயிண்ட் பண்ணாலும் என்ன ஆக போகிறது அது பழைய மாதிரி மாற போறது இல்லை அந்த மாதிரி நீ கோவத்தில் சொல்ற வார்த்தை மற்றவங்க மனசை காயப்படுத்தும் அந்த நெயில்ஸ் எப்படி ஃபென்ஸ்ல ஓட் ஹோல் போட்டுச்சோ அந்த ஆணி எப்படி அந்த வேலியில் ஓட்ட போட்டுச்சோ அந்த மாதிரி நம்ம கோவத்தில் சொல்ற வார்த்தை மற்றவங்க மனசை காயப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் அதனால் கோவத்துல யோசிக்காமல் பேசி மற்றவங்க மனசை காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது கோவத்துல மற்றவங்க மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது என்ன பண்ணக்கூடாது மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் சரி இப்போ நம்ம நம்பர்ஸ் பார்ப்போம் நம்பர்ஸ் ஃப்ரம் ட்வெண்ட்டி தௌசண்ட் டு

இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட்ல எழுதி எழுத போறோம் எழுதிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் இந்த செகண்ட் நம்பர் எடுத்து லாஸ்ட்ல எழுத போறோம் எழுதிட்டோமா next என்ன பண்ணணும் இதையும் ஃபர்ஸ்ட்லையும் இதையும் லாஸ்ட்லயும் எழுதுறோம் ஏன்னா இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த நம்பர்ல ஆரம்பிச்சு இந்த நம்பர் வரைக்கும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ணுறோம் இந்த நம்பரை ஃபர்ஸ்ட்ல எழுதுறோம் இந்த நம்பரை லாஸ்ட்ல எழுதுறோம் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நடுவில் இருக்க நம்பர்ஸை நம்ம எழுதணும் நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் எழுதிட்டு ஃபார்ட்டி க்கு அப்புறம் என்ன வரும் ஃபார்ட்டி டூ அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் எழுதிட்டு ஃபார்ட்டி டூக்கு அப்புறம் என்ன வரும் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீக்கு அப்புறம் என்ன வரும் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர்க்கு அப்புறம் என்ன வரும் ஃபார்ட்டி ஃபைவ் அகெயின் அந்த த்ரீ நம்பர்ஸை மாற்றாமல் அப்படியே லாஸ்ட் வரைக்கும் எழுதணும் ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் ஃபார்ட்டி சிக்ஸ் 46 சிக்ஸ்க்கு அப்புறம் ஃபார்ட்டி அந்த த்ரீ நம்பர்ஸ் அப்படியே எழுதுகிறோம் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் ஃபார்ட்டி எயிட் அந்த த்ரீ நம்பர்ஸ் 48 எய்ட்க்கப்புறம் ஃபார்ட்டி இது எப்படி ரீட் பண்ணுறது ட்வெண்ட்டி தௌசண்ட் Twenty thousand two hundred and forty three, twenty thousand two hundred and forty four, twenty thousand two hundred and forty five, twenty thousand two hundred and forty six, twenty thousand two hundred and forty seven, twenty thousand two hundred and forty eight, twenty thousand two hundred and forty nine, twenty thousand two hundred and fifty. okay நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன ட்வெண்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி நம்ம இப்போ என்ன பண்ணணும் இந்த நம்பர்ல ஆரம்பிச்சு இந்த நம்பர் வரைக்கும் எழுதுங்கன்னு சொல்லிருக்காங்க ஸோ நம்ம இந்த நம்பர்ல ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதுறோம் இந்த நம்பர் வரைக்கும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த நம்பரை லாஸ்டில் எழுதுகிறோம் ஓகே ட்வெண்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் டூ ட்வெண்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி இப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எழுதணும்

Again on the first three numbers sixty four capro sixty five. Again on the first three numbers sixty five capro sixty six. Again on the first three numbers sixty six capro sixty seven. Again on the first three numbers sixty seven capro sixty eight. सिक्सटी एट्को सिक्सटी नये इतनी रीट पड़े ट्वेंटी तउजंड फोर हंड्रड अटी वन ट्वेंटी तौस फोर हंड्रेड अंड सिक्सटी टू ट्वेंटी तौस फोर हंड्रड अटी थ्री वटी तउजंड फोर हंड्रड्ड अंड सिक्सटी फोर ट्वेंटी तौस फोर हड्रड्ड अंड सिक्सटी Twenty thousand four hundred and sixty six, twenty thousand four hundred and sixty seven, twenty thousand four hundred and sixty eight, twenty thousand four hundred and sixty nine, twenty thousand four hundred and seventy. Next question, next question in a from twenty thousand. சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இந்த நம்பரில் ஆரம்பித்து இந்த நம்பர் வரைக்கும் எழுதணும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எழுதிட்டோம் எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் இந்த நம்பர் வரைக்கும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நம்பர் எடுத்து நம்ம லாஸ்ட்ல எழுதுறோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்

Twenty thousand six hundred and twenty-three, twenty thousand six hundred and twenty-four, twenty thousand six hundred and twenty-five, twenty thousand six hundred and twenty-six, twenty thousand six hundred and twenty-seven, twenty thousand six hundred and twenty-eight, twenty thousand six hundred and twenty-nine, twenty thousand six hundred and thirty. சரி இப்போ ஒரு கொஸ்டின் ஒரு ஃப்ரூட் அந்த ஃப்ரூட் வந்து தண்ணியில் போட்டால் அது ட்ரவுன் ஆகாதான் ஃப்ளோட் ஆகுமா என்ன ஆகாது அது உள்ளார மூழ்கி போவாதாம் அப்படியே மேலேயே தண்ணிக்கு மேலேயே ஃப்ளோட் ஆகுமா அது என்ன ஃப்ரூட் ஒரு ஃப்ரூட் அது வந்து அதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா ட்ரவுன் ஆகாது மூழ்கி போவாது அது என்ன ஆகும்னா மிதந்துக்கிட்டே இருக்குமா மேல அது என்ன ஃப்ரூட் ஃப்ளோட் ஃப்ளோட்னா என்ன அப்படின்னா மிதந்துக்கிட்டே இருக்கிறது ஃப்ளோட்னா மிதந்துட்டு இருக்கிறதுனா மூழ்கி போகிறது தான் ட்ரவுன் ஓகே அந்த ஃப்ரூட் வந்து தண்ணியில் நம்ம போட்டால் ட்ரவுன் ஆகாது மூழ்கி போகாது அது ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும் மிதந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃப்ரூட் என்ன அந்த ஃப்ரூட் என்னன்னு இன்னும் ரெண்டு கொஷன் பார்த்துட்டு பார்ப்போம் ஃப்ரம் ட்வெண்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் டூ ட்வெண்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் எழுதணும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது இந்த நம்பரை ஃபர்ஸ்ட்ல எழுத போகிறோம் ஏன்னா இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நம்பரை எடுத்து நம்ம லாஸ்ட்ல எழுத போகிறோம் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் லெவன்க்கு அப்புறம் என்ன வரும் டுவெல் டுவெல்வோட ஸ்பெல்லிங் என்ன

ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எழுதுகிறோம் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் என்ன வரும் சிக்ஸ்டீன் அப்புறம் என்ன வரும் செவன்டீன் அகைன் அந்த ஃபஸ்ட் த்ரீ நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் எழுதுறோம் செவன்டீனுக்கு அப்புறம் என்ன வரும் எயிட்டீன் அப்புறம் நைன்டீன் இது எப்படி ரீட் பண்ணுறது Twenty thousand eight hundred and eleven, twenty thousand eight hundred and twelve, twenty thousand eight hundred and thirteen, twenty thousand eight hundred and fourteen, twenty thousand eight hundred and fifteen, twenty thousand eight hundred and sixteen, twenty thousand eight hundred and seventeen, twenty thousand eight hundred and eighteen. 20,819, 20,820. Next question. From 20,991 to 21,000. From 20,991 to 21,000. ಅಂಡ್ ನೈನ್ಟಿ ಒನ್ ಟೂ இந்த நம்பர் எடுத்து ஃபஸ்ட்டில் எழுதணும் இந்த நம்பர் எடுத்து லாஸ்ட்ல எழுதணும் ஏன்னா இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த நம்பர் எடுத்து ஃபஸ்ட்டில் எழுத போகிறோம் இந்த நம்பர் எடுத்து லாஸ்டில் எழுத போகிறோம் அடுத்து என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸை

नयंटी सिक्सको वो नयटी सेवन नयटी सेवन केपंटी एट नयटी एट्को नय्टी नयन इतनी रीड पड़े ट्वेंटी तउजंड नयन हंड्रड अटी वन ट्वेंटी तौज नयन हंड्रड अटी टू ट्वेंटी तौज नयन हंड्रड अटी थ्री ट्वेंटी तौस नयन नयटी फोर Twenty thousand nine hundred and ninety five, twenty thousand nine hundred and ninety six, twenty thousand nine hundred and ninety seven, twenty thousand nine hundred and ninety eight, twenty thousand nine hundred and ninety nine, twenty one thousand. Okay, are the enna fruit na Apple. ஆப்பிள நம்ம தண்ணியில் போட்டாலும் அது ட்ரவுன் ஆகாது அது ஃப்ளோட் ஆகிட்டே இருக்குமா ஏன்னா அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏர் இருக்கான் காற்று இருபத்தஞ்சு சதவீதம் என்னதான் தான் இருக்குது அதில் ஆப்பிளில் காற்று தான் இருக்கான் ஸோ அது என்னாகும் தண்ணியில் மூழ்கி போகாமல் மிதந்துக்கிட்டே இருக்குமா சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது word problem in a poultry ஆர் are ஃபைவ் ஹென்ஸ் ஃபிஃப்டீன் ஆஃப் ஆர் சோல்ட் sold, ரிமைனிங் ஹென்ஸ் hens என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பவுல்ட்ரியில் ஃபார்ட்டி ஃபைவ் ஹென்ஸ் இருக்கு 15 hens sold ஆயிடுச்சு வித்துட்டாங்க 15 hens, find remaining hens மிச்சம் எவ்வளோ ஹென்ஸ் இருக்குன்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகே L T R Y. பவுல்ட்ரி நம்ம சிக்கன் மட்டன்லாம் வாங்க ஒரு கடைக்கு போவோம்ல அங்கே கொஞ்சம் சிக்கன் கோழி ஆடைல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்க எங்கேருந்து வாங்கிட்டு வராங்கன்னா இந்த மாதிரி பவுல்ட்ரின்னு ஒரு பெரிய இடம் இருக்கும் அந்த இடத்துல நிறைய சிக்கன் நிறையா இது ஆடு நிறைய கோழிலாம் வச்சுருப்பாங்களாம் அங்கேருந்து தான் நமக்கு என்ன பண்றாங்க இவங்க வாங்கிட்டு வந்து நமக்கு விற்கிறாங்க ஓகேவா அந்த இடத்துக்கு பேர் தான் பவுட்ரி அங்கே என்ன இருக்கும் நிறையா கோழி ஆடெல்லாம் இருக்கும் அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன கடை போட்டு இவங்க நமக்கு விற்கிறது ஓகே இன் அ பவுல் டி ஹெச்இஆர்இர் ஏஆர்இஆர் ஃபோர் ஃபைவ் என ஃபார்ட்டி ஃபைவ் ஹெச்இஎன்எஸ் ஆஃப் தெம் ஆர் சோல்ட் இன் அ பவுல்ட்ரி தேர் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் ஹென்ஸ் ஒரு பவுல்ட்ரியில் மொத்தம் ஃபார்ட்டி ஃபைவ் ஹென்ஸ் இருக்குது நாற்பத்தஞ்சு ஹென்ஸ் இருக்குது அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபிஃப்டீன் ஆஃப் தெம் ஆர் சோல்டு ஒன் ஃபைவ் என்ன ஃபைவ் ஃபிஃப்டீன் ஓஎஃப் ஆஃப் டிஹெச்இஎம் டெம் ஏஆர்இஆர் எஸ்ஓஎல்டி சோல்டு சோல்டுன்னா வித்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம்

ஹென்ஸ் ஹெச்இஎன்எஸ் ஹென்ஸ் ரிமைனிங் எவ்வளோ ஹென்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நம்பரில் இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பரை நம்ம என்ன பண்ண போறோம் சப்ராக்ட் பண்ண போகிறோம் ரிமைனிங் லெஃப்ட் பேலன்ஸ் இந்த மூணு வேர்டை பார்த்தா நீங்கள் என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் ஏன்னா மூணுத்துக்கும் என்ன அர்த்தம் மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஓகே ரிமைனிங் வந்தாலும் லெஃப்ட் வந்தாலும் பேலன்ஸ் வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் ஃபைண்ட் ரிமைனிங் ஹென்ஸ் அப்படின்னு வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் ஃபைண்ட் பேலன்ஸ் ஹென்ஸ் அப்படின்னு கேட்டாலும் நீங்க என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் ஃபைண்ட் ஹவு மெனி ஹென்ஸ் ஆர் லெஃப்ட் அப்படின்னு கேட்டாலும் நீங்க என்ன பண்ணணும் லெஃப்டின்ற வேர்ட் வந்திருக்கு இல்லையா அப்போ என்ன பண்ணுறோம் நீங்கள் அதையும் சப்ராக்ட் பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம் டோட்டல் டிஓடிஏல் டோட்டல் டோட்டல்னால் என்ன அர்த்தம்னா மொத்தம் ஓகே என்யூஎம் பிஇஆர்எஸ் டோட்டல் நம்பர் OF OF ஹெச்இஎன்எஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஹென்ஸ் நம்ம பவுல்ட்ரியில் மொத்தம் இருந்த ஹென்ஸ் எவ்வளோ 45. ஃபைவ் கொஷனில் அந்த நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் உங்கள் என்ன சொல்லியிருக்காங்க இந்த பவுல்ட்ரி தேர் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் ஹென்ஸ் பவுல்ட்ரியில் மொத்தம் ஃபார்ட்டி ஃபைவ் ஹென்ஸ் இருக்குது ஓகே அதை தான் இங்கே கொடுத்துருக்கிறதை நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே எடுத்து எழுதுகிறோம் டோட்டல் நம்பர் ஆஃப் hens பவுல்ட்ரியில் மொத்தம் எவ்வளோ ஹென்ஸ் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கோம் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் நம்பர் என்யூஎம் பிஇஆர் நம்பர் ஆஃப் Hens S-O-L-D Sold நம்பர் ஆஃப் சோல்டு எவ்வளோ ஹென்ஸ் ஃபிஃப்டீன் இருக்குட்டாங்களா அதனால நம்ம என்ன ஃபிஃப்டீன் எழுதுறோம் மொத்தம் எவ்வளோ ஹென்ஸ் இருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் அதை நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க அதை எடுத்து அந்த நம்பர் எடுத்து இங்க எழுதுறோம் எவ்வளோ நம்பர்ஸ் எவ்வளோ ஹென்ஸ் வித்துட்டாங்க வித்துட்டாங்க நமக்கு கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து இங்க எழுதுறோம் கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க எவ்வளவு விட்டு அங்க அப்படின்றதையும் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன எழுதணும் அதை எடுத்து இங்க எழுதணும் அவ்வளவுதான் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம் ஏன் நம்ம ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க ரிமைனிங் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரிமைனிங் சோ நம்ம என்ன பண்ண போறோம் சப்ராக்ட் பண்ண போறோம் இது என்ன சிம்பிள் சப்ராக்ஷன் சிம்பிள் சேம் நம்பர் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் ஜீரோ சப்ராக்ஷன்ல சேம் நம்பர் இருந்தா என்ன போடணும் ஜீரோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஸ்மால் நம்பர் ஆஃப்டர் பிக் நம்பர் வர வரைக்கும் கவுண்ட் பண்ணுவோமா சப்ராக்ஷன்ல ஸ்மால் நம்பர் என்ன ஒன் பிக் நம்பர் என்ன இங்க ஃபோர் ஸோ ஒன் ஆஃப்டர் ஃபோர் வர வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணணும் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் வந்துருச்சு பிக் நம்பர் வந்துருச்சு அதனால நம்ம என்ன பண்ணுறோம் இப்போது ஸ்டாப் பண்ணுறோம் ஸ்டாப் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபிங்கர்ஸ் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும் பாருங்கள் எவ்வளோ ஃபிங்கர்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ த்ரீ ஃபிங்கர்ஸ் வந்துருக்கு ஸோ நம்ம இங்கே என்ன எழுதணும் த்ரீ 30. So, எவ்ளோ ஹென்ஸ் நமக்கு ரிமைனிங் இருக்கு தேர்ட்டி ஹென்ஸ் hence. ரிமைனிங் ஹென்ஸ் எவ்வளோ இருக்கு 30. ஓகே இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க இன்னும் பவுல்ட்ரி தேர் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் ஹென்ஸ் பவுல்ட்ரியில் மொத்தம் ஃபார்ட்டி ஃபைவ் ஹென்ஸ் இருந்துச்சு அதில் ஃபிஃப்டீன் ஆஃப் தெம் ஆர் சோல்டு ஃபோ ஃபிஃப்டீன் ஹென்ஸை விற்றுட்டாங்க ஓகே பவுல்ட்ரியில் மொத்தம் ஃபார்ட்டி ஃபைவ் ஹென்ஸ் இருந்துச்சு ஃபிஃப்டீன் ஹென்ஸை விற்றுட்டாங்க மிச்சம் அவங்கள்ட்ட எவ்வளோ இருக்குன்றதை அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதுதான் ஃபைன் ரிமைனிங் ஹென்ஸ் ஓகே அதுக்கு என்ன அடுத்தோம் மிச்சம் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் போட்டு அதை சப்ராக்ட் பண்ணுறோம் ஏ சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ரிமைனிங் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் கொடுத்துருக்க ரெண்டு நம்பரையும் எழுதி சப்ராக்ட் பண்ணணும் இங்கே என்ன எழுதணும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஹென்ஸ் மொத்தம் எவ்வளோ இருந்துச்சு நம்பர் ஆஃப் ஹென்ஸ் சோல்ட் எவ்வளோ ஹென்ஸை வித்தாங்க அப்படின்னு எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் சேம் நம்பர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் ஜீரோ போடுறோம் சப்ராக்ஷனில் சேம் நம்பர் இருந்தால் என்ன பண்ணும் ஜீரோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ஒன் ஆஃப்டர் ஃபோர் வர வரைக்கும் கவுண்ட் பண்ணுறோம் கவுண்ட் பண்ணி எவ்வளோ ஃபிங்கர்ஸ் வந்துச்சோ அதை இங்கே எழுதுகிறோம் இப்போ என்ன வந்திருக்கு ஆன்சர் நமக்கு தேர்ட்டி ஸோ ரிமைனிங் ஹென்ஸ் நமக்கு எவ்வளோ தேர்ட்டி இப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற ஹென்ஸ் என்ன எவ்வளோ இருக்குது மிச்சம் ஹென்ஸ் தேர்ட்டி ஹென்ஸ் மிச்சம் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபி கொஞ்சம் இல்லைனா டீ கொஞ்சம் குடிப்போம் இல்லையா அதே நம்ம எதுக்கு குடிக்கிறோம் நமக்கு தூக்கம் வராமல் இருக்கணும் தூக்கத்துலேருந்து நம்ம தெளியணும் கொஞ்சம் இருக்கணும் இருக்கணுண்டானே அந்த காஃபி இல்லைனா டீ குடிக்கிறோம் ஆனா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலே நமக்கு அந்த பிரிஸ்க்னஸ் கிடைச்சிருமா கிடைச்சிருமா பண்ணுவோம் ஒரே ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலே நம்மளால என்ன பண்ண முடியும் தூங்காம முழிச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்தோம் Numbers from 20,000 to 21,000. From ஃப்ரம் ட்வெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் எழுத சொன்னாங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம் இதை எடுத்து ஃபர்ஸ்ட்ல எழுதணும் இதை எடுத்து லாஸ்ட்ல எழுதணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும்

Twenty thousand two hundred and forty-six, twenty thousand two hundred and forty-seven, twenty thousand two hundred and forty-eight, twenty thousand two hundred and forty-nine, twenty thousand two hundred and fifty. thank you